फ्रेंड्स कलकल गार्डन उरवे रोम महिचि इनकी नम्बर वो मलिक चड़ी एपी वाड़ी दाँ पाकपर वांग इतना गार्डन मलिक चड़ी पारें एव्लो अलग पू पूरी वलकदा पदियन नडल अभी नर्सर वांगल नद पाती जूले आगस्ट सेप्टर अक्टोबर नवंबर वेल अद इके मण कलव पाती रे पंग कंपोस्ट पड़ूंग इतना इतक वो ईरपते तक वो ना सत् अद मे सान उ कंपा और पंगू इत रोम सेड़ी एपड़ी 15 to 20 इयर्स अद्क वो नहीं मंत इतमी मे सान उ कंपोस्ट को अदको इत व ती निकाम पाक मणल आ मणल कल पंग தேங்காய் நார் ஒரு பங்கு போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு கைப்பிடி வேப்பம்புண்ணாக்கு கலந்து நீங்க இந்த மாதிரி பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து இந்த செடி அப்பப்ப நம்ம மாத்தி மாத்தி நட வேண்டிய வேலை இருக்காது பெரிய ஒரு டப் மாதிரி வாங்கிட்டு அதுக்கு ஓட்டை போட்டுட்டு இதல இந்த இந்த கலவிய நிரப்பி அதல நடுங்க அந்த மாதிரி தான் நான் இந்த ரெண்டு செடியும் வச்சிருக்கேன் பாருங்க सर इतने नडला ना वेल पड़े इतना वीन रोम ना पू पू पा वेल पड़े इू वो आना वो इंक पू पूका पा पू पू नसमें जून नवंबर इतना पू पू आरमोना मार्च एप्रल मेलता ना सीसन अब अक्टोबर कुछ ना पू पू पूत मुड़चों नम पड़ोना कवा पड़नों अदा रोम मुख्यमंत्री इर्षम पू पूत मुड़े नहीं कवा पड़ा अत वर्ष सीकर पू पू आरमारी नरिया पू पू अना इंगे कवा पड़ी कवातना चड़ और मूणु पंगुक वो वो रे पंग विटर पंग कल वो कट पड़ो नंब अभी कट पड़ोद ना इन ना तुत नरिया कले ना अलर के टाइम आगे और वर्षों अत वर्ष पू पूद वर्ष वटन कल मोदी पू वो अदक्रम फ्रेशान तुर् वर्द पू वो कुछ अधिक ना पू पू अदारे नरिया पू पू अदर्ष पू पूत मुड़े कटाय प्रूनिंग कवा अभी पड़ी विड़ेंगे पड़े और वो अर अड़ के पढ़ मण वो ना वो இப்போதைக்கு மல்ச்சிங் சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கேன் வெயில்ல இருந்து பாதுகாப்புக்காக இதுல இருந்து ஒரு அரை அடி அளவுக்கு நீங்க வந்து இருக்கிற பழைய எருவெல்லாம் எடுத்துட்டு புதுசா இதே மாதிரி கலவையை வந்து இந்த கம்போஸ்டும் சாண உரமும் கலந்து இதல போடுங்க அப்போ நல்ல துளிர் வந்து செடிகள் வந்து நல்ல ஸ்ட்ரெngth ஆகி நிறைய கிளைகள் எல்லாம் பரப்பி நல்ல வளரும் அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல பூ கொடுக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல என்ன நோய் வரும்னு பாத்தீங்கன்னா அந்தலுக்கு ஒண்ணு இதல நோய் தாக்குதல் இருக்காது இது வந்து பழுக்கிற இலை நான் சும்மா இத காட்றேன் இதுல வந்து இந்த மாதிரி yellow கலர்ல திட்டு திட்டா இந்த இலையில இருக்கும் அந்த மாதிரி இலைக்கு வந்துச்சுனா அது ஒரு பூஞ்சைகளால ஏற்படும் நோய் தாங்க அதுக்கு வந்து வேப்ப எண்ணெயும் காதி சோப்பும் கலந்து தெளிச்சு விடுங்க அதுவே போதும் அதுக்கு அப்புறம் இதுக்கு என்ன நோய் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த பூ வந்து brown கலரா மாறிடும் அதுக்கு என்ன காரணனா ஒன்னு வந்து அதிகமான தண்ணி ஊத்தினதா இருக்கும் இல்ல தண்ணி ரொம்ப குறைவா குடிக்கிறதா கூட இருக்கும் அப்படி இல்லாம அதுக்கு ஒரு வந்து பூச்சி தாக்குதலா இருக்கும் அதுக்கு நீங்க வேப்பெண்ணை தெளிச்சாலே போதும் இல்லனா தண்ணி ஊத்துறத வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் தண்ணி குறைச்சு ஊத்துறீங்களா இல்ல அதிகமா ஊத்துறீங்களா அத சரி பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் இதுல எந்த பிரச்சனையும் வராது சரி அதுக்கு அப்புறம் இதுல ஸ்பெஷல் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கனா இந்த மல்லிகைப்பூ இவ்ளோ வாசனையா நறுமணமா இருக்கிறதுக்கு என்ன காரணோன்னு யாருக்கா தெரியுமா இதுக்கு காரணம் என்னன்னா லினலூல் LINALOOL லினலூல் அப்படிங்கற ஒரு அரோமேடிக் காம்பவுண்ட் தான் இதுக்கு இந்த நறுமணத்தை கொடுக்குது அதுக்கு அப்புறம் இந்த மல்லிகைப்பூ கூட விஷம் உள்ள மல்லிகைப்பூ கூட இருக்குதுங்களா அது உங்களுக்கு தெரியுமா அது என்னன்னா கரோலினா ஜாஸ்மின் அப்படிங்கற ஒரு மல்லிகைப்பூ வந்து ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது அது நம்ம ஊர்ல இல்லங்க அப்புறம் இந்த மல்லிகைப்பூ இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கிற இந்த மல்லிகைப்பூவே வந்து நாய்களுக்கு வந்து நச்சு தன்மை விளைவிக்கும்னு சொல்றாங்க அதனால இந்த பூ ஏதோ நாய்கள் சாப்பிடாம நீங்க பாத்துக்கோங்க பூ எப்படி அதிகமா பூக்க வைக்கிறது அப்படிን பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேவ இல்லாம இந்த டெட் ஹெட்ஸ்னு சொல்வாங்க அதாவது டெட் ஹெட்ஸ்
இந்த மாதிரி இப்போ பூ பூத்து முடிஞ்சிடுச்சு. இது அப்படியே இருந்ததுன்னா இதில் துளிரும் வராது, பூ எதுவுமே வராது, அப்புறம் பூ எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதனால நீங்கள் இதில் பூ பூத்து முடித்தோடனே இதை வந்து இப்படி கிள்ளி எடுத்துருங்க. அந்த மாதிரி காஞ்சி போன கிளைகள் எதுனா இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்ல சன்லைட்டில் வைங்க. இதுக்கு வந்து மீடியமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாகவோ குறைச்சும் ஊற்றக்கூடாது. அப்புறம் வந்து இதுக்கு எப்சம் சால்ட்டு போடலாம் சொல்கிறாங்க, வினிகர் ஊற்றலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போட்டால் அசிடிட்டி அதிகமாகிட்டு நம்ம செடி காஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் போட்டாலே போதும். நீங்கள் சாண உரமும் கம்போஸ்டுமே போடுங்க. அது போட்டு கரெக்டாக தண்ணி ஊற்றி வெயிலில் வச்சுட்டு வந்தாலே போதும், நிறைய பூ பூக்கும். இப்போ பறிச்சிருக்க பூ பாருங்கள், ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு பூ கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.